ஹாய் ஒரு சனையருக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் தரவரிசையில் அஸ்வின் ரிஷப் பந்த் முன்னேற்றம் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலையும் நேற்று வெளியிட்டது. இதில் பார்த்தோம்னா பேட்ஸ்மேன்கள் தரவரிசையில் முதல் 5 இடங்களில் முறையே வில்லியம்சன் நியூசிலாந்து, ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ்திரேலியா, லபுசென் ஆஸ்திரேலியா, ஜோ ரூட் இங்கிலாந்து, விராட் கோலி இந்தியா ஆகியோர் மாற்றமின்றி தொடர்கிறார்கள். விராட் கோலி அகமதாபாத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் டக் அவுட் ஆனதால் 22 புள்ளிகளை இழந்து மொத்தம் 814 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளார். 2017 நவம்பர் மாதத்திற்கு பிறகு கோலியின் குறைந்தபட்ச புள்ளி எண்ணிக்கை இதுவாகும். இதே டெஸ்டில் சொதப்பிய இந்தியாவின் புஜாரா 11 புள்ளிகளை இழந்ததுடன் 10 13வது இடத்துக்கு சரிக்கினார். புஜாரா தற்போது 697 புள்ளிகளுடன் இருக்கிறார். 2016 பிறகு முதல் முறையாக அவரது புள்ளி எண்ணிக்கை 700 கீழ் சென்றுள்ளது. அதே சமயம் இந்த டெஸ்டில் அதிரடியாக சதம் 101 ரன் அடித்து அசதிய இந்தி விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் 7 இடங்கள் முன்னேறி 7வது இடத்தை 747 புள்ளி பிடித்துள்ளார். அவரது சிறந்த தரநிலை இதுவாகும். மற்றொரு இந்திய வீரர் ரோஹித் சர்மா ஒரு இடம் உயர்ந்து ரிஷப் பந்த் மற்றும் நியூசிலாந்தின் ஹென்றி நிக்கோலஸுடன் 7வது இடத்தை பகிர்ந்துள்ளார். அகமதாபாத் டெஸ்டில் 96 ரன்கள் குவித்த ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தர் 39 இடங்கள் எகிரி 62வது இடத்தை பெற்றுள்ளார். பந்துவீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலியாவின் கம்மின்ஸ் 908 புள்ளி முதலிடத்தில் கம்பீரமாக பயணிக்கிறார். இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி டெஸ்டில் 8 விக்கெட்கள் வீழ்த்தியதோடு தொடர்நாயகன் விருதையும் பெற்று இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் 27 புள்ளிகளை கூடுதலாக சேகரித்து மொத்தம் 850 புள்ளிகளுடன் மேலும் ஒரு இடம் உயர்ந்து 2வது இடத்தை எட்டியுள்ளார். இதனால் 2 இருந்த நியூசிலாந்தின் நீல் வாக்கினர் 825 புள்ளி 3வது இடத்துக்கு சரிந்தார். இந்த டெஸ்டில் ஆடாத இந்தியாவின் பும்ரா ஒரு இடம் குறைந்து 10வது இடத்தில் இருக்கிறார். இங்கிலாந்து அணியை சுழல் ஜாலத்தால் மிரட்டி 9 விக்கெட்டுகளை சாய்த்த மற்றொரு இந்திய வீரர் அக்ஷர் பட்டேல் 8 இடங்கள் அதிகரித்து 30வது இடத்துக்கு வந்துள்ளார். எந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.